வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இயர்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இம்பார்ட்டண்ட் இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்க முக்கியமான இயர்ஸ் எல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன இயர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன் அதை நான் ஏற்கனவே டெலகிராம் குரூப்லலாம் போட்டிருக்கேன் ஓகேவா நம்ம யூடியூப் சேனல்லேயும் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வந்து பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி ஒ ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து மெமரைஸ் பண்ணிட்டீங்களானா வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாகவும் நிறைய இருக்கும் ஓகேவா ஒரே கொஷின் வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்பாங்க திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே எக்கனாமிக்கெல்லாம் எதாவது எல்லாம் மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து பல முறை கேட்ட கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டம் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஜிஎஸ்டியை பற்றி கேட்பாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்துங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஓகேங்களா இது வேறு சிபிஐ சிபிஐ அப்புறம் சிபிசி ரெண்டு அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பெல்லாம் பற்றி கேட்பாங்க எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கை பொறுத்தவரையும் ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து பல முறை கேட்டிருக்காங்க இப்போது ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் ஜிஎஸ்டியை பற்றி கொஷின் வந்திருக்கு அந்த பணமதிப்பிழப்பு பத்திய கொஷின்லாம் வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே இதுவும் நிறைய முறை கேட்ட கொஷின் ஓகேவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க நான் தான் சொன்னேன் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதே போல் சிபிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதை ரெண்டுத்தையும் பார்த்துக்குங்க ஓகேங்களா முதல் நிர்வாக சீர்திருத்தம் அனைத்து தலைவர் யார் இப்போது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தத்தோட தலைவர் யார் அதெல்லாம் பார்த்து வச்சிக்கோங்க இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்திய உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் கொஷின் இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஜுகேஷனை பற்றி ஏதாவது ஒரு கொஷின்னா கண்டிப்பாக இருக்கும் கொஷின் பேப்பரில் இது ரது அமெண்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திரத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த இதுவெல்லாம் பார்த்துக்குங்க எந்த வருஷம் கல்வி இது சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றது சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதே போல் ஒரு இருக்குது ஒரு ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்குது ஒவ்வொன்றா வந்து நான் படித்து காமிச்சிட்ருக்க முடியாது இங்கே பார்த்தீங்கனா திட்டக்குழுவை பற்றியவே ரெண்டு கொஷின் இந்த கொஷின் நம்பர் தொண்ணூறு இங்கே கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு பார்த்திங்கனா தெரியும் அதனால் நான் பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் வேறு ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பேச்சும் போயிட்டுருக்கு டெஸ்ட் பேச்சில் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிடிஎஃப்லாம் வந்து நான் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போட்டுருவேன் அவங்களும் எடுத்து படித்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே போல் உங்களுக்கு இது பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களேன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறா விருப்பம் இருக்கவங்க இது வரைக்கும் பத்து டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அந்த டெஸ்ட்டை கொஷின் பேப்பரில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கிங்க ஆல் தி பெஸ்ட்